மிகுந்த எழுச்சியோடு நடைபெற இருக்கிற ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்த இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பேரன்பிற்குரிய தோழர் திருமா அவர்களே, இங்கே எனக்கு முன்னரே உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய ரவிக்குமார் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உரையாற்றிய பேரன்பிற்குரிய அண்ணன் கோபண்ணா அவர்களே, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பேரன்பிற்குரிய தோழர் ஜிஆர் அவர்களே, செல்வமணி அவர்களே, வெற்றிமாறன் அவர்களே, மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, பெருந்திரளாக இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிற ஆளுநர் மரியாதைக்குரிய ரவி அவர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் பொறுப்பற்றத்தனமாக செயல்படுகிற காரணத்தினால் தமிழ்நாடே அவருக்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகியிருக்கிறது. இங்கே ரவிக்குமார் அவர்கள் மிக விரிவாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். அரசியலமைப்புச் சட்டம், ஆளுநருக்குள்ள கடமை என்பது குறித்தெல்லாம் மிக விரிவாக எடுத்து சொன்னார்கள். தோழர் ரவிக்குமார் சொன்னதை காட்டிலும் ரவி அவர்களுக்கு அதிகமாகவே தெரியும். அவர் தெரியாமல்லாம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அரசியலமைப்புச் சட்டம்னா என்னன்னு தெரியும், ஆளுநர் பதவினா என்னன்னு தெரியும், சட்டப்பேரவையில் அமைச்சரவை தயாரித்து கொடுத்துருக்கிற அறிக்கையை கம்மா புஸ்டாப் விடாமல் அப்படியே படிக்கணுங்கிறதும் அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் அந்த இடத்தில் அமர்ந்து கவர்னர் ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள பல்வேறு சாகசங்களை, பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். இங்கே கோபண்ணா அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, 8ஆம் தேதி சிலர் ஆளுநர் மாளிகையில் அவரை சந்தித்து ஆலோசனை வழங்கினார்கள் என்று குறிப்பிட்டார். இது மிக விரிவான முறையில் பத்திரிகையில் செய்திகளாக வந்த செய்தி தான். 8ஆம் தேதி கூடி என்ன ஆலோசனை வழங்கினான்னு தெரியல. அவர்கள் வேறு மாதிரி சிந்திச்சிருக்கலாம். அவர் இந்த மாதிரி இதையெல்லாம் விட்டுட்டு படித்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லாம் எழுந்து கூச்சல் குழப்பம் போடுவார்கள், அதை வைத்து கொண்டு எதையாவது செய்யலாமா என்று ஆலோசனை வழங்கியிருக்கலாம், அதை கேட்டு இவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டோடு அமர்ந்தது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அதோடு ஆளுநர் உரை முடிந்த பிறகு, தமிழாக்க உரை முடிந்த பிறகு மாநில முதலமைச்சர் எழுந்து, பொதுவாக இந்த மாதிரி பேசுறது கிடையாது, மரபு கிடையாது, ஆளுநர் உரை முடித்த பிறகு பேரவைத் தலைவர் தமிழில் படிப்பார். அதை கூட ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அதெல்லாம் தமிழில் படிக்க வேண்டாம், ஆங்கிலத்தில் படித்தது மட்டும் போறோன்னு சொல்லி அத்தோட சபையை முடித்ததும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு தேசிய கீதம் இசைப்பார்கள், அதோடு பேரவை அன்றைய பேரவை கூட்டத்தோட அன்றைய தினம் அது நிகழ்ச்சி நிறைவேறும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இங்கே ஆளுநர் அரசு கொடுத்த அறிக்கையை முழுமையாக படிக்காது மட்டுமல்ல, பேரெல்லாம் சொன்னாங்க, யார் யார் பேரெல்லாம் அவர் படிக்க விரும்பலை, தமிழ்நாடுங்கிற பேரை அவர் படிக்க விரும்பலை, தமிழ்நாடு என்கிற பெயரை அவர் பயன்படுத்துவதற்கு அவர் மனம் கூசுமையானால் அவர் தமிழ்நாடு ஆளுநராகவே பொறுப்பேற்றிருக்க கூடாது. முதல்ல அவர் தமிழ்நாடு ஆளுநர் என்ன சொல்லி பொறுப்பேற்கிறார், ரவி என்கிற நான் தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்கிறேன். அப்புறம் தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்றுக்கிட்டு தமிழ்நாட்டு பேரை சொல்ல முடியாது, என்ன அது வித்தியாசமா இல்லது, பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாடு ஆளுநர், அப்புறம் பொறுப்பேற்ற பிறகு
போன வருஷம் சுதந்திர தினம் வரைக்கும் எல்லா நாள்லையும் தமிழ்நாடுங்கிற பேர் இனிச்சுது. இப்போ திடீர்னு என்ன அது இனிக்கல, என்ன காரணம்னு தெரியல, எவன் சொன்ன ஆலோசனைன்னு தெரியல. தமிழகம் அப்படிங்கிறாரு. ஒரு நீண்ட போராட்டம், நீண்ட நெடிய போராட்டம், தமிழ்நாடுங்கிற பெயர் சூட்டுவது இன்னும் அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லை. சங்கரலிங்க நாடார் 70 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து, காலம் பெற்ற உண்ணாவிரதம், உயிரை கொடுத்தார். 70 நாட்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி ராஜ்யசபாவில் தோழர் ராமமூர்த்தி அவர்கள் தமிழ்நாடு என்கிற பெயர் வைக்க வேண்டும் என்கிற ஒரு நீண்ட மசோதாவை தாக்கல் செய்தார். அவர் அந்த மசோதா விவாதத்திற்கு வந்த பொழுது அவர் அவையில் இல்லை. அவருக்கு பதிலாக தோழர் புபேஷ் குப்தா மணிக்கணக்கில் பேசியிருக்கிறார். அவர் பேசியதை பேரறிஞர் அண்ணா ஆதரித்து பேசியிருக்கிறார். அப்பொழுதே ஒரு சர்ச்சை வந்துடுது. இங்கே கோவன்னா இருக்காப்புல தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அதை முன்மொழிந்து போய் பேசிய பொழுது காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் தான் அதை எதுக்குறாங்க, நீங்கள் எதுக்கு மேற்கு வங்கத்திலேருந்து இருக்கிற நீங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புபேஷ் குப்தா திருப்பி சொன்னார், நீங்கள் எதுக்குறீங்க ஆனால் உங்கள் தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறீங்களே, அதை எதுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. தமிழ்நாடு என்கிற பெயரை தமிழ்நாட்டில் முதல் முதலாக உச்சரித்தது தோழர் சீனிவாசராவ் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். விவசாய சங்கம் தொடங்கிய பொழுது 37 அப்பொழுதுதான் தொடங்கினார்கள். தொடங்குகிற பொழுது தமிழ்நாடு விவசாய சங்கம் என்றுதான் தொடங்கப்பட்டது. இப்படி ஒரு நீண்ட அந்த பெயரை வைப்பதற்கு பல போல் நடந்து கடைசியாக அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த நீண்ட நாள் கனவு நிறைவேறியிருக்கிறது, நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்வது முற்றிலும் தமிழ்நாட்டிற்கு எதிரானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. அதே போல் அந்த வாசகங்கள் எல்லாம் படிக்காம பெயர்கள் எல்லாம் விட்டது, புகழ்மிக்க பெயர்கள். இந்த பெயர்லாம் சாதாரண பெயர் அல்ல, அவருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பெயரை பிடிக்காமல் இருக்கலாம், பெருந்தலைவர் காமராஜர் பெயரை பிடிக்காமல் இருக்கலாம், தந்தை பெரியாரின் பெயரை விரும்பாமல் இருக்கலாம், கலைஞரின் பெயரை அவர் விரும்பாமல் இருக்கலாம், இது எதையுமே அவர் விரும்பாமல் இருக்கலாம். அவருக்கு எளிதான ஒரு வழியை சொல்கிறேன். ஏற்கனவே திருமா சொன்னதான், ராமகிருஷ்ணன் சொன்னதான், கோபண்ணா சொன்னதான், திரும்ப புதுசாக நான் சொல்லலை. தயவு செஞ்சு நீங்கள் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஆர்எஸ்எஸில் சேர்ந்த, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் நீங்கள் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றேன், உங்களை யார் வருத்தெடுப்பா? அதுலேயும் இருப்பேன், ஆனால் இதுலேயும் இருப்பேன். ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால் வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா நில ஒழிஞ்சு போயிடுவீங்க. ஒன்று ஆர்எஸ்எஸ் தலைவராக இருங்க, இல்லைன்னா மரியாதையாக ஆளுநராக இருங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தான் இருக்க முடியும். நான் ஆளுநராகவும் இருப்பேன், ஆர்எஸ்எஸ் கொள்கையும் தமிழ்நாட்டை நான் அமல்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அதை அனுமதிக்காது, தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள், தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். அரசு கொடுத்த அறிக்கையை அவர் முழுமையாக படிக்கலை, அதற்கு முதலமைச்சர் விளக்கம் அளித்து பேசுகிறாரு. ஆளுநர் என்ன பண்ணியிருக்கணும், அதை பொறுமையாக இருந்து கேட்டிருக்கணும். கேட்டு ஒருவேளை கூட திருப்பி கூட பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட பதில் சொல்லலாம். அதற்கு மாறாக சபையிலிருந்து எழுந்து ஓடுகிறார். நம்ம மாமியார் வீட்டில் கோச்சிட்டு போகிறது மாதிரி கோச்சிட்டு வேகமாக இது சட்டசபை நான் மாமியார் கூடாது, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உங்களை உட்கார வைக்கிறதுக்கு கோச்சிட்டு ஓடுறாரு. கொஞ்சம் கூட ஒரு ஜனநாயக பண்பு கிடையாது, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லை, கொஞ்சம் கூட பக்குவம் இல்லை, ஒரு பக்குவமற்ற ஆளுநர். உங்களுக்கு தெரியும் சட்ட அமைச்சராக டாக்டர் அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். யார் நியமித்தது? காந்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற மதிப்புமிக்க தலைவர்கள். காங்கிரஸ் கட்சிக்கும் அம்பேத்கருக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்திருப்பது தெரியும், காந்திக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் என்ன மாதிரி உறவு இருந்திருப்பது தெரியும், நிறைய முரண்பாடுகள் உண்டு. ஆனாலும் சட்ட அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டார். அவர் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறார், குறிப்பாக பெண்கள் சம்பந்தமாக, பெண்கள் விடுதலை சம்பந்தமாக திருத்தம் கொண்டு வருவதற்கு அம்பேத்கர் முயற்சி எடுக்கிறார், அதை திருத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறார், இப்போ வேண்டாம், இது ஒரு பொருத்தமான நேரம் இல்லை, இங்கே சனாதன கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் அவர் வேண்டாம்னு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இப்பொழுது வேண்டாங்கிறார். அதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஜனநாயகவாதி, நீங்களே மறுத்தால் வேறு யார் காலத்தில் செய்ய முடியும், ஆகவே நான் அமைச்சரவையில் நான் இருக்க மாட்டேன்,
நான் ராஜினாமா செய்கிறேன் என்பது மட்டுமல்ல, பிரதமர் நேருவை அந்த அவையில் உட்கார வைத்துக் கொண்டு மிக கடுமையான முறையில் அம்பேத்கர் விமர்சனம் செய்கிறார். நேரு எந்திரிச்சு எந்த குறுக்கீடும் பண்ணல, ரெண்டு கைகளையும் கட்டி கொண்டு அம்பேத்கர் பேசியதை அப்படியே கேட்டுக்கொண்டு தான் இருந்தார். அதுதான் ஜனநாயகவாதி. இவர் ஏன் ஓடுறாரு? முதலமைச்சர் என்ன பேசினாரு முழுமையா கேட்கணும்ல. ஒன்னும் அவர் தப்பா பேசலையே, அவர் ஒன்றும் தவறாக பேசல. முதலமைச்சர் எந்த கருத்தையும் தவறாக பேசவில்லை, மாறாக ஆளுநர் உரையில் அச்சடிக்கப்பட்டு கொடுத்ததைத்தான் அவை குறிப்பில் இடம்பெறும். ஆளுநர் பறிச்சது இடம்பெறாது. ஆளுநர் இப்படி விட்டுவிட்டு படித்ததற்கான நான் வருந்துகிறேன், வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மிக சிறந்த நாகரிக பண்போடு தான் முதலமைச்சர் சொன்னார். அதை உட்கார்ந்து கேட்கணும்ல, கேட்டுட்டு தேசிய கீதம் இசைத்த பிறகுல எந்திரிச்சு போகணும். அது இல்லாமல் பாதியிலேயே எழுந்திரிச்சு ஓடுறாரு. அவர் என்ன சொன்னார்னு கேட்காம ஓடுறாரு. போவன்னா சொன்னாங்க இன்னைக்கு முற்றுகை போராட்டம், மணி 12 போகுது, போராட்டம் எப்போ தொடங்க போகுதுன்னு தெரியல, திரும்ப எத்தனை மணிக்கு வச்சுருக்காருன்னு தெரியல. அவர் கிளம்பி 11 ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போயிட்டார். அதனால் பயந்துக்கிட்டு போனாரா எதுக்கு போகிறான்னு தெரியல. எதுக்கு போகிறாரு? அங்கே போய் ஆலோசனை கேட்க போகிறாரு. நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன், யார்கிட்ட போய் சொல்ல போகிறாரு? மோடிகிட்ட போய் சொல்ல போகிறாரு. மோடிக்கிட்டையும் அமித்ஷாட்டும் என்ன சொல்ல போகிறாரு? நீங்கள் சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டில் நான் செஞ்சேன், அவமானப்பட்டு நிற்கிறேன். பெருத்த அவமானம், தாங்கிக்க முடியாத அவமானம். மானம் உள்ளவனாக இருந்தால் தூக்க போட்டு தற்கொலை பண்ணி செத்து போகணும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் வந்து ஆளுநர், உங்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர். அப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னா அது உங்களுக்கு கெட்ட போகிற ஆகிடும். அதனால தான் அவசரமாக டெல்லிக்கு வந்திருக்கிறேன். அடுத்த சதியை என்ன செய்யணுங்கிறத சதி ஆலோசனை வழங்கினா சதி ஆலோசனை கேட்க போயிருக்காரு. அமித்ஷாவும் மோடி என்ன சதி ஆலோசனை சொல்லி அனுப்புகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன சதி ஆலோசனை சொல்லி அனுப்பிச்சாலும் சரி, இவர் என்ன சதிகளை ஈடுபட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் அது வெற்றி பெறாது என்பதை மிகுந்த அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஜனநாயக முறையில் செயல்பட வேண்டாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை. இந்த ஆன்லைன் சூதாட்டம் இன்னைக்கு பேப்பரில் பாருங்கள், நேற்று ஒரு ஆள் சேர்த்து போயிட்டான், இன்றைக்கு ஒரு ஆள் சேர்த்து போயிட்டான், நேற்று ஒரு ஆள், முந்தா நாள் ஒரு ஆள். சாவரெல்லாம் சாதாரண ஆள், நம்ம மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. எல்லாம் பிஇ பிடித்த பட்டதாரிகள். 3 லட்சம் 4 லட்சம்னு இழந்துடுறான், தற்கொலை பண்ணி சேர்த்து போகிறான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே சேர்த்துருக்கான் தமிழ்நாட்டில். 60 பேருக்கு மேலே இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது. ஆளுநர் 2 மாதம் கழித்து நல்லா தூங்கிட்டு அதுக்கு பிறகு விளக்கம் கேட்குறாரு. விளக்கம் கேட்டு அரசுக்கு அனுப்பிச்சார். அரசு 24 மணி நேரத்தில் விளக்கம் அளித்து திருப்பி அனுப்பிடுச்சு. நீங்கள் கேட்ட சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் அளித்து 24 மணி நேரத்திற்குள்ளாக அவசரமாக அனுப்பிவிட்டது. அதற்கு பிறகாவது அதில் கையெழுத்து போடணும், கையெழுத்து போடல. தினசரி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த சாவுக்கெல்லாம் யார் காரணம்? தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தின் காரணமாக தினசரி இளைஞர்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சாவிற்கெல்லாம் காரணம் நம்முடைய ஆளுநர் தான், ஆளுநர் ரவி தான். அதாவது தமிழ்நாட்டில் எல்லார்த்தாலையும் அறுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். எல்லார்த்தாலையும் அறுக்கிறது, எல்லா ரத்தத்தையும் குடிக்கிறது என்கிற முடிவோடு ஆளுநர் ரவி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆகவே இவருடைய ஒரு அத்துமீறிய செயல், ஜனநாயக விரோத செயல், ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான செயல், இவைகளை எல்லாம் கண்டித்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டு இருக்கிறார்கள். மாணவர்கள் போராடுகிறார்கள், இளைஞர்கள் போராடுகிறார்கள், பெண்கள் போராடுகிறார்கள், தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், அனைவரும் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார், காரைக்குடியை சேர்ந்தவர். அவர் நேற்று என்ன பேசியிருக்காருன்னா, இந்த ஆட்சி நீடிக்கணுமா வேண்டாமா, முதலமைச்சர் நாற்காலி இருக்கணுமா வேண்டாமா, கவுத்துருவேங்கிறாரு. இது என்ன பானையா கவுக்கிறதுக்கு? நான் கவுத்துருவேங்கிறாரு. நீங்கள் ஆளுநரை இதுக்கு மேலே விமர்சனம் பண்ணி போராட்டம் நடத்தினா நீங்கள் போராட்டத்தை தூண்டி விடுறீங்க. யார்? திமுக தூண்டி விடுதான். எங்களுக்கு என்ன சொந்த புத்தியே கிடையாதா? திமுக தூண்டிதான் நாங்கள் நடத்தினோம். திமுக போராட்டது விடுதலை சிறுத்தைகள் தான் போராட்டது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 21 போர் நடத்திருக்குது.
அடுத்தது 20ஆம் தேதி ராமகிருஷ்ணன் போராட்டம் நடத்த இருக்காரு, மார்க்கெட் கட்சி போராட்டம் நடத்த இருக்குது. அவர் அவர்களும் இயல்பாக தன்னெழுச்சியாக போராடுகிறார்கள். அவர் என்ன சொல்றாரு, திமுக தூண்டி விட்டவர்கள் போராடுகிறார்கள், ஆகவே ஆட்சி இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா அப்படின்னு மிரட்டுகிற பாணியில் பேசி இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் அது ஒரு பெரிய செய்தியாக வந்திருக்குது, ஆட்சியை கவிழ்த்துருவேன் அப்படின்னு. ஆக ஆட்சியை கலைக்க வேண்டும்ங்கிறது இவருடைய கனவு. ஏன்னா இவங்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற காரணத்தினால் ஆட்சியை கவிழ்த்துட்டு சதி பண்ணிட்டு நாம் ஒரு 6 மாதத்துக்கு ஆளலாம், அதுக்கு மேலேயும் ஆள முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு அதிகாரப்படத்தில் இருந்து பார்க்கலாம் என்கிற நப்பாசின் காரணமாக ஏதோ ஒரு கழகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு ஒரு சதி திட்டத்தோடு பாரதிய ஜனதா கட்சியும் RSS கும்பலும் அந்த கும்பலுக்கு இரையாகி இருக்கிற அந்த கும்பலை சேர்ந்த ரவி அவர்களிடம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இத்தகைய ஜனநாயக விரோத போக்குகளை கண்டித்து நாம் நடத்துகிற போராட்டம் என்பது தேசபக்தி நிறைந்த போராட்டம். இது ஒரு கட்சியினுடைய குறுகிய நோக்கத்திற்காக நடத்தப்படுகிற போராட்டம் அல்ல. நாடு காப்பாற்றப்பட வேண்டும், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி நமக்கு அளித்திட்ட அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற உயரிய அரசியல் நோக்கத்தோடு நடைபெறக்கூடிய இந்த முற்றுகை போராட்டம் வெற்றி பெற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வார்த்தைகளை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். சமூக நீதி நூல்களின் சமுத்திரம் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் அனைத்து நூல்களும் 46வது சென்னை புத்தக கண்காட்சி அரங்கு எண் 38 மற்றும் 39 கிடைக்கும்.